கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். மனிதருக்கு வந்து வாணால் மோசமே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து சாதாரண மனிதன் கேட்க முடியாது. நான் எதற்கு எடுத்துன்னு வந்தேன், எதை எடுத்துன்னு போறேன்ட்டு ரொம்ப சாதாரண மனிதனும் கேட்கலாம். அது அவன் தான் இருக்காது. சினிமா என்ன பார்த்துருக்கோம், கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல. இதை வந்து சினிமாவில் சொல்லிட்டாங்களேன்னு கேட்டிருப்பாங்க சில பேர். ஆனால் சுயமாக இந்த கேள்வி ஒருத்தன் வந்துச்சுன்னா அவன் அவனுடைய இருப்பு வேறு மாதிரி ஆகிடும். ரொம்ப விசேஷமான ஒரு மனிதனாக மாறிடுவான். எதை எடுத்துன்னு வந்தோம், எதை எடுத்துன்னு போகிறோம். பிறக்கும்போது நாம் ஒன்று எடுத்துன்னு வந்தோம். நான் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எத்தனை வந்தோம் தெரியும். நம்ம எதெல்லாம் எத்தனை வராமலாம் இங்கே இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் எதுவும் நம்ம எத்தனை வரல, நம்ம எதுவும் எத்தனை போகல அப்படின்லாம் நம்ம நினச்சுன்னு இருக்கோம். நம்ம ஜென்ம ஜென்மமா அனுபவங்களை வச்சுருக்கணும். நிறைய ஆன்மீகவாதிகளாம் நியமாத்திக்கிறான், எதுவும் எத்தனை வரல, எதுவும் எடுத்து போய் அதெல்லாம் நம்ம ஒன்று எத்தனை வந்தோம். பிறந்த குழந்தைங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு சில குழந்தை கேட்டது கேட்டவங்கள கொடுத்துரும், சில குழந்தைங்கிட்ட கேட்டாக்க எதுவுமே ஒடுக்கி வச்சிடும். இதுதான் சொல்றேன், சில குழந்தைங்களை கேட்டா கொடுத்துரும், சில குழந்தைங்களை கேட்டா அப்பதான் எதுவுமே ஒடுக்கி வச்சிடும். அதுக்கு தேவையில்லைன்னா கூட முடி வைக்கும். சொல்லுவாங்க, மாம்பழமாக வாங்கினதாங்கவா என் அண்ணி எனக்கு ஒரு பழம் கூட தரல என்னவாங்க. ஆனால் வந்து அது பீரை வெளியே மக்கி போய் ஊர்ல வச்சு புழுலாம் வெளியே வரும். பீரை வந்து அது புழுவாக வெளியே வரும், மாம்பழம் தான் புழுவா மாதிரி வெளியே வரும். அது வெளியே வச்சு நினைப்பாங்க, சில பேர் தரமாட்டாங்க. இந்த குழந்தை என்ன எடுத்துன்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவன் அனுபவத்தை எடுத்துன்னு வந்தது. பிறவியில் அது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு அனுபவத்தை எடுத்துன்னு வருது. அப்போ பிறக்கும் போது நாம் ஏதோ ஒரு அனுபவத்தோடய வரும். அப்போ ஏற்கனவே பிறந்துருக்கிறோம், ஏதோ நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அந்த விஷயம் நமக்குள்ளே தங்கிடுது. கூட்டல் கணக்கு, கூட்டல் கழித்தல் கணக்கு நடந்துனே இருக்குது. அது வழியாக தான் நம்ம என்ன பண்ணிடுறீங்க வந்துடுறோம். அப்போ அந்த கணக்கு சரி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கை இப்போ இருக்குது. நான் எதை எடுத்துன்னு வந்த பாருங்களேன், அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போயிடணும். எந்த இல்லை அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடணும், செலவு பண்ணிட்டு. அப்போ அனுபவத்தை எடுத்துன்னு வந்தோம், செலவு பண்ணுறோம், மிச்சம் வச்சுப்போம். சில பேர் மிச்சம் வச்சுப்பாங்க, மேக்ஸிமம் மிச்சம் வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. திரும்ப அனுபவத்தை எதிர்த்து போயிடுறாங்க, திரும்ப என்ன பண்ணுறாங்க அனுபவத்தை. அப்போ சும்மா வந்து சும்மா போனதான் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஏதோ அனுபவத்தெல்லாம் சேர்த்துன்னு வரோம், பிறகுறோம். அந்த அனுபவத்தை திரும்ப இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோம், சரி தப்புகளை உணர்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு கழிக்க பார்க்குறோம், இல்லை கூட்டம் பார்க்குறோம், தெரியல ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சுருக்கிறோம், இல்லை அப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாமே வாழ்ந்துட்டு போகிறோம். கணக்கு கூட்டப்படுது, திரும்ப போகிறோம். அது எத்தனை ஒரு பரிபூர்ணமாக நம்ம ஒன்றும் ஆகலை, முழுமையை நோக்கி நம்ம என்ன பண்ணவே இல்லை, நகரவே இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சு நம்ம எது எடுத்துன்னு வரல, நம்ம எதுன்னு போகிறதுலாம் ஏமாந்துடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. எதுவுமே எத்துன்னு வரலன்னு சொன்ன கிருஷ்ணன் என்ன பண்ணியிருந்தாரு, தேர் ஓட்டினார். எத்துன்னு வரல தெரியும், இவர் ஓட்டினார், என் வேலை இல்லை, நான் எதுவும் எத்துன்னு வரல, எத்துன்னு போகல, நான் ஓரமாக உட்காந்து வேண்டியது தானே. தேர் ஓட்டினாரா இல்லையா, சரி மாணவனுக்கு அவனுடைய அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி தர்றாரு, நீ எதுவும் எதுவும் வரல எதுவும் போல, ஆனால் சண்டை போடுன்றாரு. நான் தான் எதுவும் எதுவும் வரல, எதுவும் எதுவும் போகிறது இல்லை, நான் எதுக்கு அதனால் வேலைச்சுன்னு கவனம் பண்ணலாமா இல்லையா. அப்போ உட்காணும் இல்லை, எத்தனை வரல எத்தனை போலன்றதுன்னா பொருள் சார்ந்த உலகத்தில் நான் எதுவும் எத்தனை வரல, இந்த உடம்பு நான் எடுத்துன்னு வந்தேனா இல்லை, கொடுக்கப்பட்ட வரம், இங்கே சுற்றி இருக்கிற வாய்ப்புங்களாம் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுக்க நானாவோ அல்லது பெண்ணாவோ பணக்காரனாவோ ஏழையாவோ ஜாதிய சமூகத்தில் ஜாதியிலையோ மத சமூகத்தில் மதத்திலையோ எங்கே நான் பண்ணிடுறேன் பிறந்துடுவேன், அதெல்லாம் நான் எடுத்துன்னு வரல, அதெல்லாம் நான் எடுத்துன்னு போகிறேன்னா அதெல்லாம் நான் எடுத்துன்னு போவேன் போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் போனால் தான் பேர். டாக்டர்கிட்ட எங்க யார் எந்த மாதிரி பேஷண்ட் போனாலும் சப்ஜெக்டாக இருக்கு, அவர் என்ன தான் பண்ணுவார், பேஷண்ட்டு அப்படின்னு மேல் ஃபீமேல் பேஷண்ட்டு ஃபீமேல் பேஷண்ட்டு 40 வயசு பேஷண்ட்டு 100 கிலோ பேஷண்ட் அப்படி தான் சொல்லிப்பார். மற்றதெல்லாம் அங்கே இல்லை. அப்போ நம்ம ஒரு அனுபவத்தை எடுத்துன்னு வரோம். உங்களுக்கு சிலது பிடிக்குது சிலது பிடிக்கல,
நீங்க பிடிக்குது, உங்களுக்கு ஏன் பிடிக்குது, உங்களுக்கு ஏன் பிடிக்குது, பிடிக்கலன்னு கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க நீங்க யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லைன்னா உங்களை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. யார் யாரையும் ஆராய்ச்சி பண்றீங்க, என்னென்ன நடக்குதுன்றதுலாம் அடுத்தவங்களெல்லாம் கவனிக்கிறீங்க. இந்த மாதம் கேலண்டரில் கூட அதான் போட்டிருக்கோம். நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் கண்காணித்து விட்டுவிட்டு உன் வேலையில் நீ அக்கறையாக இருந்தியானா நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் எதை செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏன் இது பிடிக்குது, எனக்கு ஏன் இது பிடிக்கல அப்படின்னு நான் பண்ணல கேட்கல. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏதோ அனுபவத்தில் வந்து இருக்கிறேன், எனக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், வரவும் இல்லை செலவும் இல்லை, வரவும் இல்லை செலவு இல்லைக்கா, ஒரு சந்தர்ப்பத்துக்கான ஒரு ஆள். ஆனால் ஓடுறதுக்கு என்னவோ போகிறதுட்டேன், இல்லை திருநங்கையாவோ போகுதுட்டேன், ஏழையாவோ பணக்காரனா போகிறது, இப்படியே திருப்தி ஆகிடுவா இல்லை என்ன மாற்றிக்குவா யார் முயற்சி செய்யலாம். எனக்கு இப்படியே கூட இருந்துடலாம், இப்படி விருப்பு எங்கே இருந்தோ இங்கேயே கூட என்ன பண்ணிடலாம். இல்லை மாற்றிக்கணும்னு என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம், முயற்சிகள் செய்யணும். நான் திருப்தியாக இருக்கோ அல்லது எனக்கும் வலிக்கும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கணும். அது அங்கே தான் சமாளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஒத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒத்துக்க முடியாமல் போனது கூட நடக்கலாம். அப்போ நம்மளாம் என்ன பண்ணலாம், எதுவும் வராமலாம் எதுவும் வராமலாம் இங்கே இல்லை, ஏன்னா எதுவும் போகாமல் இல்லை இல்லை, உடம்பை விட்டுட்டு போயிடுறோம். எதுவும் அந்த உடம்பை, ஆனால் உடம்பை விசேஷம் நினைக்கிற அளவுக்கு நம்ம விசேஷமாக நினைக்கிறோம். நம்ம உடம்புக்கு தர மரியாதையே நமக்கு தரதில்லை. உடம்பு மேலே இருக்கிற உடம்பு நல்லது, உடம்பு மேலே அக்கறையாக இருக்கணும், உடம்ப மதிக்கணும், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை, பராமரிக்கணும். ஆனால் அதை விட யாரை பராமரிக்கணும், உடம்பு ஒரு சந்தர்ப்பம், உடம்பு ஒரு சந்தர்ப்பம், இப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உடம்பு ஒரு சந்தர்ப்பம், இங்கே வாழ்க்கையை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், இங்கே முட்டை இருப்பான், அறிவாளி இருப்பான், வாழ்க்கையில் நம்ம பார்த்து தானே இருப்போம், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், புரிஞ்சவன் இருப்பான், புரியாத இருப்பான், எல்லா மாதிரியான மனிதர்களும் இங்கே இருப்பாங்க. நான் இப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணேன், நான் நிம்மதியாக இருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் பெரும்பகுதி மனிதர்கள் பாருங்களேன், திருப்தியாருடைய நிம்மதி கெடுக்கிறது தான் வேலையை வச்சுருப்போம். தன்னை கவனிக்கிறானோ இல்லையோ அடுத்தவங்களை கவனிக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். தன்னை கோழ்கத்தை சொல்கிறானோ இல்லையோ அடுத்தவங்க சொல்லி நிற்பான். இப்போ மகான்கள்லாம் சொல்கிறவங்களா, அதுதான் நான் மகான்கள்லாம் மடையன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறானுங்க, அவன் சரியில்லை நாங்கள் சொல்லி சொல்லி கொடுப்பானுங்க. அவரு கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டு போனால் கூட நம்மளை கல்யாணம் பண்ணி வாழ்வுன்றாரு, சாம்பத்தியம் வச்சுன்னா பத்து ரூபாய்லாம் போடுன்றாரு, அவரே வாழல நம்ம என்ன தெரியா, புரியுதுங்களா. அப்போ அனுபவம்ன்றது யாரா இருக்குது, அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு சம்பவம், எல்லா கணக்கும் மைனஸ் பண்ணிட்டு எதுவுமே இருந்தில்லை, என் செயல் என்று எதுவுமே இல்லைன்னு ஒரு கடத்தை புரியும். நீ தான் என்னை போல வச்சு, நீ தான் என்னை சாக வச்சுருக்குற, எனக்கு இன்னொன்றும் அனுபவத்துக்குள்ள எதுவுமே எனக்கு வானா, எதுவுமே எனக்கு வானா போதும். எப்போ எப்போ சொல்லுவீங்க, சும்மா சொல்லலையாது ஐயா சொல்லிட்டே இருக்க போதும், ஆமா லட்டு வச்சுக்குது போதும், பொய்யது புரியுது என்ன சொல்லிட்டு, பொய்யா நல்ல உள்ளது, பொய்யா போதுன்றவங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது, உண்மையிலேயே என்ன ஆகிட்டு இருக்கலாம், போதும் ஆகிட்டு அதுதான் நம்ம